நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சததௌத்திரகிருத்தா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 times கீயை ப்ராப்பரான ஒரு மெத்தடில் வாஷ் பண்ணி எடுத்தோன்னா தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசராக அது வந்து மாறுது. இந்த மாதிரி சததௌத்திரகிருத்தா வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் 1900-2000 அந்த மாதிரி ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்டாக சேல் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பைசாவா அப்படின்னு கேட்கும்போது, பசும் பால் எடுத்து அதை தயிராக்கி அதை வந்து அதிலிருந்து பட்டர் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்கி நெய்யை வந்து ப்ராப்பரான காப்பர் வெசல் இல்லைன்னா வெங்கலம் இருக்குல்ல பித்தளை அதில் வந்து வச்சு 100 வாட்டி கை வலிக்க சுற்றி 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 அதை க்ளீன் பண்ணி அந்த வாட்டர் வெளியே எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சததௌத்திரகிருத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியண்டில் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா எனக்கு இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை எடுத்துக்கிறது தான், செம்ம கைவலி. இதை வந்து நான் எப்படி வந்து பண்ணினேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதை நான் வீடியோ எடுக்கலை, சும்மா என்னோடய ஆர்வக்குள்ளாரில் எனக்காக மட்டும் பண்ணேன். பட் ட்ரஸ்ட் மீ, வேறு லெவல் மாய்ஸ்சரைசர். ஒரு ட்ராப் போதும், நம்ம கீயை வந்து தொட்டால் நமக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னுலாம் ஒட்டும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமுமே இதில் இல்லை. இதுக்குன்னு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை சாந்திப்படுத்தி அப்படி நம்ம பண்ணாதான் இதுக்கான ஃபுல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒன்லி ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து என்னோடய நான் ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் நைட்டில். வேறு லெவல் ஆக்சுவலி, எனக்கு என்னடா இது இவ்வளோ ஹைப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன். பட் ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இது கடையில் நீங்கள் வாங்குறத விட அது எந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்பராக இருக்கிறது இல்லை பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப லைட், பயங்கர லைட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னடா இது அவ்வளோ ஹைப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இந்த சததௌத்திரகிருத்தா. இதில் இன்னொன்று இருக்குது பார்த்துங்க, சாஸ்திர தௌத்திரகிருத்தா, அது வந்து பார்த்திங்கன்னா 1000 times வாஷ்டு கீ. இது வந்து நம்ம ஃபேஸ் க்ரீமாக மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மருத்துவ குணங்கள் மிக்க க்ரீம்ஸில் இதுவும் ஒன்று. நமக்கு வந்து வாயில் புண் வந்தாலோ இல்லைன்னா கால்களில் எங்கே உடம்புல புண் வந்தாலோ இல்லைன்னா வீக்கம் இருந்தாலோ ஸ்கின் அலர்ஜி இருந்தாலோ கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டிய க்ரீமில் இதுவும் ஒன்று. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும், கவு கீ வந்து 100% பியூரான கவு கீயாக இருக்கணும். ஸோ கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது நம்மளே பண்ணலாம், நம்ம வீட்டில் ஒரு காப்பர் பிளேட்டோ காப்பர் பாத்திரம் வந்து கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிட்றதுக்காக நம்ம வச்சுருப்போம். ஸோ நம்ம தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். என்ன கை ரொம்ப வலிக்கும், நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப கை வலிச்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், ஃபேஸில் வந்து பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம ஒரு கீ அப்ளை பண்ணுற எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணி தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போதுமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதே மாதிரி அந்த ப்ராடக்டை நம்ம அளவுக்கு மீறி யூஸ் பண்ணோன்னா ஸ்கின்னை வந்து ஸ்கின்ல உள்ள போர்ஸை வந்து கிளாக் பண்ணும், அப்போ நமக்கு பிம்பிள்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு நான் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் தாராளமாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் அடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இது வந்து என்னோடய பாப்பாக்காகவும் எனக்காகவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்குன்ட்டு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, சும்மா எடுத்த உடனே நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. கடையில் வந்து வாங்குறது எந்த அளவுக்கு ப்ராப்பரான மெத்தடில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. நான் வந்து வீட்டில் பண்ணுறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ஷைனியாக சூப்பராக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நோ ப்ரிசர்வேட்டிவ், இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோடய ஃபேஸ்க்குள்ளே பெனட்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது, பயங்கர ஒரு க்ளோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வேறு லெவல் க்ளோவாக இருக்குது என்னோடய ஃபேஸ். மேபி இது வந்து நம்ம வீட்டிலே எடுத்த கீழேருந்து பண்ணதுனால இந்த ஒரு க்ளோ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டேவே அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குது என்னோடய ஃபேஸில். இந்த சததௌத்திரகிருத்தா வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய லிப்ஸ் கூட ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ப்ளம்பியாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.